தென் திருப்பேழை மகர நெடுங்குழை காதர் திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் தூத்துக்குடி மாவட்டத்தில் வற்றாத ஜீவநதியான தாமிரபரணியின் கரையோரம் அமைந்துள்ள ஆன்மீக சிறப்பு பெற்ற நவ திருப்பதி கோவில்களில் 7வது திருப்பதியாக தென் திருப்பேழை மகர நெடுங்குழை காதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான இத்திருக்கோவிலில் மூலவர் மகர நெடுங்குழை காதர் குடைக்காதுவள்ளி நாச்சியார் திருக்கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இவ்வாண்டிற்கான பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காலையில் கொடிப்பட்டம் சக்கர தாழ்வாருடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. மூலஸ்தானத்திலிருந்து கைத்தல சேவையாக உற்சவர் நகரின் முகில்வண்ணன் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரை கொடிமரம் முன்பு எழுந்தொருளினார். தொடர்ந்து புண்ணிய வாகனம் நடைபெற்று கொடிமரம் சுத்தி செய்யப்பட்டது. கொடிமரத்தில் அமைந்துள்ள கருடாழ்வாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. பின்னர் கொடிக்கு மாலை மரியாதைகள் செய்து கற்பூரம் ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. திருவிழா நாட்களில் தினமும் சுவாமி நகரின் முகில்வண்ணன் பரங்கி நாட்காலி ஆளும் பல்லக்கு, சிம்மம், அனுமார், சேஷ வாகனம் மற்றும் யானை, இந்திர, குதிரை வாகனத்தில் மாடவீதி மற்றும் ரத வீதிகளில் வீதி உலா வருதலும் கருட சேவையும் நடைபெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் உபயதாரர்கள் செய்திருந்தனா்.